வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவாக கொடி வகைகளை நிலத்தில் படர விடுவாங்க, இல்லை அப்படின்னா மரத்தில் ஏற்றி விடுவாங்க. நம்ம வாடகை வீட்டில், அதுவும் மாடி வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். செடி மட்டும்தான் வளர்க்க முடியும், ஆனால் கொடி வகைகள்லாம் வளர்க்கவே முடியாது. நாம் மாடி தோட்டம்னு மேக்ஸிமம் வைக்கிறதே காய்கறிகள் வளர்க்குறதுக்கு தாங்க. இதில் பாதி காய்கறிகள் எல்லாமே கொடி வகையை தான் சேர்ந்ததாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பாவக்காய், பீன்ஸு, மொச்சை, அவரை, தட்டைப்பயிறு, சௌச்சவு, சுரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், இப்படி நிறைய காய் எல்லாமே கொடியில் மட்டும்தான் வருது. சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செடி வளர்க்குறதே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். தரை டேமேஜ் ஆகக்கூடாது, சுவர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாடித்தோட்டத்தில் செடி மட்டும் இல்லாமல் இந்த கொடி வகைகளை எப்படி ஈஸியாக தரை சுவர் டேமேஜ் ஆகாமல் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் பற்றின டிப்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இந்த இரும்பு சட்டம் இருந்துச்சு. இதை வச்சு கொடிகளுக்கு ஒரு பந்தல் தயாரிக்கலான்னு சொல்லிட்டு நானே வீட்டில் இந்த பந்தலை தயாரிச்சிட்டேங்க. டப்பாவில் ஒரு பக்கம் பீன்ஸ் கொடியும் இன்னொரு பக்கம் பாவக்காய் கொடியுமே வச்சுருக்கேன். இந்த இரும்பு சட்டம் எனக்கு பானா ஷேப்பில் இருந்தனால உள்ள டப்பாவில் இந்த சட்டத்தை இறக்கிட்டேன். இந்த கயிறில் தான் பண்ணணும்னு இல்லை, சணல் கயிறு இல்லைன்னா நூல்கண்டு இல்லை எதுலனாலும் நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து இந்த நைலான் கயிறை எடுத்திருக்கேன். இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் பின்னி எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணும்போது கீழே வச்சு பண்ணினால தப்பு தப்பாக வந்தது. நான் பிகினர்ன்றனால இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் கேப் இருந்தனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, பூக்கட்டுற நூல்கண்டை வச்சு சைடில் எல்லாம் வந்து நான் கட்டி விட்டுட்டேன். பூக்கட்டுற நூல்கண்டு இல்லை அப்படின்னா சணல் ரெண்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பந்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராகவும் பின்னல் இருக்கும், அதே மாதிரி கிராஸ் கிராஸாகவும் நான் வந்து பின்னல் பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் கொடி நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தட்டைப்பயிர் கொடியும் வந்திருக்கு. நான் ரெண்டு பாவக்காய் விதை போட்டிருந்தேன், ரெண்டு கொடியுமே வருது. ஒரு கொடி நல்லா பெருசாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. நாம் பந்தல் அமைச்சா போதும், இந்த கொடியை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, அதுவாகவே பந்தலில் படர ஆரம்பிச்சிடும். இந்த பந்தல் நீங்கள் வாடகை வீட்டில், கீழ் வீட்லேயோ இல்லை மாடி வீட்லேயோ எந்த வீட்டிலனாலும் இதை வைக்கலாம். இந்த மாதிரி பந்தல் வைக்கிறனால நம்மளோட செவரோ இல்லை நம்மளோட தரையோ எந்த டேமேஜுமே ஆகாதுங்க. இதில் இன்னொரு சைடு டப்பாவில் நான் பீன்ஸ் கொடி வச்சுருந்தேன், அதுவுமே நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே சுற்றி சுற்றி இந்த பந்தலில் நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பந்தல் நம்ம அமைக்கல பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் நமக்கு இருக்காது. பந்தல் அமைக்கிறதுக்கு இன்னொரு முறை இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் எந்த தொட்டியில் செடி வளர்க்குறீங்க அப்படியோ அந்த தொட்டியை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது பெரிய கம்பு இல்லைன்னா மரத்தில் உடைச்ச கிளைகள் இந்த மாதிரி குச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அந்த தொட்டியில் இறக்கிடுங்க. இப்படி வச்சு எந்த செடியெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணுமோ அந்த மூணு செடியுமோ இல்லை நாலு செடியோ பக்கத்தில் வச்சு அதில் நீங்கள் பூக்கட்டுற நூலை நேராக கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பந்தல் தயாராகிடும். இந்த மாதிரி நீங்கள் மேலிருந்து கீழோ இல்லை கீழேருந்து மேலேயோ வச்சு இந்த மாதிரி நூலை பிடிச்சி டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா சிறுசும் பெருசுமாக வராது, அதே மாதிரி கேப் அதிகமாக இருக்காது. இந்த பந்தல் அமைக்கிறதுக்கு எனக்கு 5 ரூபா தாங்க ஆச்சு. ஆமாம், இந்த மூணு குச்சி எங்கிட்ட ஏற்கனவே இருந்தது. 5 ரூபாய்க்கு பூக்கட்டுற நூல் கண்டு வாங்கினனால எனக்கு இந்த 5 ரூபா மட்டும்தாங்க ஆச்சு. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதை மொத்தமாக நான் பின்னிட்டு உங்களுக்கு கடைசியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பந்தல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வகையானது. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், சின்ன சின்ன செடிகள் தான் வச்சுருக்கேன். இதில் பந்தல் படர்ந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பந்தல் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மொத தொட்டியில் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மொச்சப்பயிர் வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காராமணி பயிர் வளருது. அந்த பக்கம் என்ன வருதுன்றது தெரியல. இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணிக்காய் வருது. பக்கத்தில் ஒரு பீர்க்கங்கொடி வருது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்மளால் பந்தல் தயாரிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.